குமரி மாவட்டம் தக்கலை மேட்டுக்கடை பகுதியில் ஒரு வாடகை வீட்டுக்கு அடிக்கடி வெளியாட்கள் வந்து சென்றதாக தெரிகிறது. இரவு நேரத்திலும் ஆண்கள் வந்து சென்றுள்ளனர். இது பற்றிய தகவல் அறிந்த போலீசார் ரகசியமாக அந்த வீட்டையும் கண்காணித்தனர். அப்போதுதான் அந்த வாடகை வீட்டில் விபச்சாரம் நடப்பது தெரியவந்தது. இந்நிலையில்தான் சம்பந்தப்பட்ட வீட்டில் தக்கலை போலீஸ் துணை சூப்பரண்டான ராமச்சந்திரனின் தலைமையில் போலீசார் நேற்று அதிரடியான சோதனையும் நடத்தினார்கள். அப்போது அந்த வீட்டில் ஒரு அறையில் சிறுமியும் ஒரு ஆணும் அரைகுறை ஆடையுடன் இருந்தனர். வேறு ஒரு அறையிலும் மற்றொரு சிறுமி இன்னொரு ஆணுடன் அரைகுறை ஆடையுடன் இருந்துள்ளார். போலீசாரை பார்த்ததுமே இரண்டு சிறுமிகளுடன் இருந்த ஆண்கள் அறை நிர்வாணத்துடன் தப்பி ஓட முயன்றனர். ஆனால் போலீசாரோ துரிதமாக செயல்பட்டு இரண்டு பேரையுமே மடக்கியும் பிடித்தனர். இரண்டு சிறுமிகள் வீட்டில் மற்றொரு அறையில் இருந்த லதா வயது 36 என்ற பெண்ணையும் மேலும் இரண்டு சிறுமிகள் என மொத்தம் 5 பேரையும் போலீசார் பிடித்தனர். பிடிப்பட்ட ஆண்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அப்போது ஒருவர் குளச்சல் வெள்ளங்கட்டியைச் சேர்ந்த ராஜ்மோகன் வயது 47 என்பதும் குளித்துறையைச் சேர்ந்த சுனில்குமார் வயது 42 என்பதும் தெரியவந்தது. இதில் ராஜ்மோகனின் மனைவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆவார். அவர் நெல்லை மாவட்டத்தில் பணியாற்றி வருகிறார் என்பதும் தெரியவந்தது. பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களும் வெளியாயின. அதாவது பெற்ற மகள்களை தாயாரை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய கொடூர சம்பவம் நடந்துள்ளது தெரியவந்தது. அதன் விவரம் என்னவென்றால், போலீசாரிடம் சிக்கிய லதா என்ற பெண் தக்கலை பகுதியைச் சேர்ந்தவராவார். அவருடைய மூத்த மகளுக்கு 18 வயது ஆகிறது. கல்லூரியில் படித்தும் வருகிறார். இரண்டாவது மகள் 12ஆம் வகுப்பும் மூன்றாவது மகள் 10ஆம் வகுப்பும் படித்து வருகின்றனர். மூன்றாவது மகளின் தோழியும் ஒருவர் ஆவார். புத்தகத்தை தூக்கி கொண்டு கல்வி நிறுவனங்களுக்கு செல்ல வேண்டிய மகள்களுக்கு அவர்களின் தாயாரே ஆசை வார்த்தைகளை கூறியும் கட்டாயப்படுத்தியும் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி இருக்கிறார். இதைத் தொடர்ந்து மாணவிகள் 4 பேரையுமே போலீசார் மீட்டு மருத்துவ பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பியுள்ளனர். லதா, ராஜ்மோகன், சுனில்குமார் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைதும் செய்தனர். இந்த வழக்கில் போலீசாரிடமிருந்து தப்பி ஓடிய மேட்டுக்கட்டையைச் சேர்ந்த பாபு, செல்வகுமார் ஆகிய இருவரையும் போலீசார் தீவிரமாக தேடியும் வருகிறார்கள். திருப்பரப்பு நேற்று முன்தினம் விபச்சார கும்பல் சிக்கியது. இதற்கிடையே இரண்டாவது நாளாக தக்கலை பகுதியிலும் மேலும் ஒரு விபச்சார கும்பல் சிக்கியுள்ள சம்பவமானது குமரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தன்னுடைய 3 மகள்களுக்குமே ஆசை வார்த்தை காட்டி விபச்சாரத்தில் தள்ளியது மட்டுமல்லாமல் தன்னுடைய மகளின் தோழியை ஒருவரையுமே ஆசை வார்த்தை காட்டி விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி வந்த இந்த பெண்ணை பற்றிய, அதாவது இந்த தாயை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.